வித்யா எப்படி இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அக்கா வேற எப்படி இருப்பா? பயங்கரமா அப்செட்ல இருக்கா. அக்கா மட்டும் இல்ல, வீட்டுல எல்லாருமே ரொம்ப இடிஞ்சு போயிருக்கோம். அசோக் மாமாக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஜாமீன் ட்ரை பண்றாங்களா வாசு? தாத்தா மாமா அக்கா எல்லாம் குடும்பத்தோட சேர்ந்து ஜாமீன் விஷயமா தான் சென்னைக்கு போயிருக்காங்க. அதெல்லாம் எப்படி நடக்கும்னு சொல்ல தெரியல. அதானா என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன்னு வாசு. நீங்க தான், நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஊரை கூட்டி கல்யாணம் வச்சுட்டு மனமேடையில வந்து தாலி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு போன ஆள் நீங்க. அடுத்தடுத்து அக்காக்கு வெறுப்பு வர மாதிரி ஒவ்வொரு காரியமும் பண்ணிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் உங்க நோக்கம் வேறையா இருக்கலாம் வெற்றி, ஆனா அடுத்தவங்க பார்வைக்கு அது எப்படி தெரியும்? என்னையும் சொல்லக்கூடாதுன்னு வாய் அடிச்சிட்டீங்க. இத்தனைக்கு அப்புறமும் எப்படி அக்கா உங்ககிட்ட பேசுவாங்க? இதையே நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அங்கிள், ஒரே ஒரு விஷயம் ரொம்ப இடிக்குது. திரும்ப திரும்ப நம்ம கேட்டு பார்த்தாலும் அசோக் தான் அந்த பொண்ணை கடத்தினாருங்கிறதுக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்குன்னு போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியும் அசோக் அந்த மாதிரி செய்யறதுக்கு சான்ஸே இல்லை. இதுல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. அந்த பொண்ணை தூக்குனது ராக்கி, தூக்க சொல்லி அசைன்மெண்ட் கொடுத்தது ரவுடி குமார். அந்த பொண்ணை ஆர்ட் கேலரியில வச்சு கடத்திட்டு போய் ரவுடி குமார்த்த ஒப்படைச்சிட்டு அவன் எங்கேயோ எஸ்கேப் ஆயிருக்கான். அம்மா எனக்கு ஒன்னு தோணுது. சொல்லுங்க அங்கிள். அந்த ராக்கி அவன் எங்கேயோ போய் தொலைட்டோம், அது நமக்கு தேவையில்லம்மா. ஆனா அந்த பொண்ணு நிச்சயமா குமாரோட கஸ்டடியில தான் இருக்கணும். நாம அந்த குமாரை போய் பார்த்தோம்னா ஏதாவது வழி கிடைக்கும்னு தோணுதுமா? கடத்திட்டு போய் வச்சிருக்கிறவன் நம்ம கேட்டா தூக்கி கொடுத்துருவானா? என்ன அங்கிள் பேசுறீங்க? நான் தூக்கி கொடுத்துருவான்னு சொல்லலம்மா. அந்த பொண்ணு இப்ப அவன் கஸ்டடியில தான் இருக்குங்கிறத நாம முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு நாம யோசிக்க முடியும். என்னது இது? மன்னிச்சிருங்க சார், இந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிற பொண்ண கடத்தது என்னதான் சார்? ஆமா சார், அந்த பொண்ணு நான் தான் கடத்தினேன். சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்கன்னு பேப்பர்ல பார்த்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்மளால ஒரு அப்பாவை கஷ்டப்பட வேணும்னுதான் நானே சிலண்டரை வந்தேன் சார். யோ, யார் யா நீ? உன் பேர் என்ன? என் பேர் வெற்றி சார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே தான் சார் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளாக பிஸ்னஸ் சரியா நடக்கல, கையில பணம் வர இல்லை. பணத்துக்கு என்னடா வழி யோசிச்ச போது எனக்கு போய் ரூட்டு கிடைச்சிது. சரி, பணக்கார வீட்டு பணம் கடத்திட்டு போய் வச்சு மிரட்டினா லம்பா ஒரு அமௌண்ட் வரும் சொல்லி தான் நான் இப்படி தப்பு செஞ்சேன். மன்னிச்சிருங்க. வெற்றி போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்காமா? என்னடா சொல்ற? அவன் என்ன தப்பு பண்ணா? அவன் எந்த தப்புமே பண்ணலமா. ஆனா அசோக் யாரோ சேட்டு பொண்ண கடத்திட்டான்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. அது என்ன பிரச்சனைன்னு இன்னும் சரியா தெரியலமா. அதுக்குள்ள இவன் போய் அது அசோக் கடத்தல, நான் தான் கடத்தினு சொல்லி போலீஸ்ட்ட போய் வாலண்டியரா சரண்டர் ஆயிருக்காமா? எனக்கு அப்படியே பைத்தியம் முடிச்சு போல இருக்குமா. வெற்றி ஏன் இப்படிலாம் பண்றான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. இப்ப என்னடா பண்றது? நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. சந்தேகத்துல ஏதோ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தா கூட லாயரை வச்சு ஜாமீன்லயாவது எடுத்துருக்கலாம். கோர்ட்லயும் வாதாடி கேஸையும் ஒண்ணு இல்லாம பண்ணிருக்கலாம். ஆனா இவன் நான் தான் பண்ணன்னு சொல்லி வாலண்டியரா சரண்டர் ஆயிருக்காமா? என்ன சம்பந்தம்? எங்க மாமாவுக்கும் இந்த கடத்தலுக்குமே எந்த சம்பந்தம் இல்லைன்னு நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா தேவை இல்லாம புதுசா ஒரு பிரச்சனையை கொண்டு வர பாக்குறீங்க. நான் ஒண்ணும் புதுசா பிரச்சனையை கொண்டு வர பாக்கல. நீங்க என்ன பண்ணீங்களோ, என்ன பேசுனீங்களோ, எப்படி மயக்கினீங்களோ யாருக்கு தெரியும்? இன்னைக்கு அந்த கடத்தல செஞ்சது நான் தானே. வெற்றி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிருக்கான். கலியுகத்தில் புதிய புரட்சி உருவாகும் வரலாற்றினில் என்ன பெரும் அங்கே இடம் பெறும் கவிஞன் என்று என்னை கை காமித்து கண்கள் சொல்ல மேடையில் ஏறி பல விருதுகள் நானும் வெல்ல கைகள் எழுதும் இது கவிஞனின் பாட்டு. நீயும் கவிஞன் என்று